ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி, அதுவும் எந்த விதமான கெமிக்கல், ஜெலட்டின் பவுடர், சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தோட ஜூஸும் அகரகரும் சேர்த்து ஜெல்லி செய்ய போகிறோம். அதே ஜெல்லியை பயன்படுத்தி மில்க் ஷேக்கும் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் அகரகர் எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தர்பூசணி பழத்தோட ஜூஸை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் ஜெல்லிக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். தர்பூசணி ஜூஸு கொதித்த உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அகரகரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை எந்த சைஸில் எந்த டிசைனில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நமக்கு தேவையான ஜெல்லி ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம்.
condensed milk. Evaporated milk. கொழுப்பு நீக்கப்படாத பசும்பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜெல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த ஜெல்லி. ஆனால் நம்ம கடைகளில் இருந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஜெல்லியில் என்ன கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த முறையில் நீங்கள் ஜெல்லி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்னேக் பாபு.